வணக்கம். என் மகன் சிலம்பரசனாகிய சிம்பு நடிகர் சங்கத்திலிருந்து விலகப் போவதாக ஒரு தகவல் வெளியானதற்கு பின்னால் நடிகர் சங்கத்துடைய செயலாளர் விஷால் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் மற்றும் விஷால், கார்த்திக் ஆகியோர் இந்த பீப் சாங் விவகாரத்தில் என்னையும் என் மகனையும் தொடர்பு கொண்ட போது நாங்கள் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம் என்று சொன்னதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது உண்மைதான். நான் அந்த பீப்சாங் விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன் என்று சொன்னேன். சொன்னபடியே கடவுளர்களால் அத்தனை வழக்கு மன்றங்களில் ஏறி இறங்கி அத்தனை வழக்குகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு தாங்கி இன்னைக்கு கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வழக்கு கொஞ்சம் நிலுவையில் இருக்குது. ஏன்னு கேட்டால், அந்த பீப்சாங்கை என் மகன் வெளியிடவில்லை, யாரோ திருடி வெளியிட்டு விட்டார்கள் என்பதே உண்மை. அதற்காக தான் வழக்கு மன்றத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். இப்படி உண்மை ஒரு புறம் இருக்க, உண்மை என்ன என்பதை உள்நோக்கி ஆராய்ந்து பார்க்காமல் அந்த கட்டத்திலே திரு விஷால் அவர்கள் சிம்பு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னாரே, அது எந்த விதத்தில் சொன்னார்? சிம்பு தப்பே செய்யவில்லை, செய்யாத தப்புக்காக ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாதம். அதனால்தான் அந்த விஷயத்தில் எனக்கும் என் மகனுக்கும் அவர் சொன்ன கருத்திலே வருத்தம் இருந்தது. ஆனால் அதை நாங்கள் வெளிக்காட்டி கொள்ளாமலே இருந்துவிட்டோம். ஆனால் திரு விஷால் அவர்கள் எதிர்காலத்திலாவது என் மகன் விஷயத்திலே நடந்து கொண்டதைப் போல யாருக்கும் நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சங்கம் என்று ஒன்று இருந்தால், ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லையே ஒதுங்கி கொள்ள வேண்டும். அப்படி இருக்க எதிர்காலத்தில் ஒருவேளை யாராவது மற்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டால் கூட என் மகன் விஷயத்தில் நடந்து கொண்டதைப் போல விஷால் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பது மட்டுமே என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாத்துக்கும் மேலே என் மகன் சிம்பு நடிகர் சங்கத்திலேருந்து விலக போகிறோங்கிறது ஒரு தகவல் வந்த உடனே என்னையும் என் மகனையும் தொடர்பு கொண்டு அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், விலக வேண்டாம், அந்த எண்ணத்தை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எங்களிடத்திலே எடுத்துரைத்த மூத்த நட்சத்திரங்கள், மூத்த கலைஞர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், எங்கள் நல விரும்பிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் இன்னொரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, என் மகன் சிம்பு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, தேர்தலில் வெற்றி பெற்ற அணியை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டால் கூட சிம்புவுக்காக வாக்களித்த அத்தனை பேரையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. எல்லாத்துக்கும் மேலே இந்த பீப்சாங் விவகாரத்தில் ஒரு தாயுள்ளத்தோடு தானே முன் வந்து சிம்புக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ற அளவுக்கு ஒரு கருத்தை சொன்னார் திரு முத்திரை பதித்த ஒரு நடிகர், அன்பு சகோதரர் என்று சொல்லக்கூடிய நடிகர் சங்கத்தின் தலைவர் திரு நாசர் அவர்கள், அவரை பற்றியும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நல்ல இதயம் படைத்த நாசரை போன்றவர்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே சிம்புவை சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்த தந்தை நான் தான். இளம்பருவத்திலே அவர் கொண்டு போய் நடிகர் சங்கத்தில் சேர்த்து விட்ட ஒரு கலைஞனும் நான் தான். அந்த அடிப்படையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து நடிகர் சங்கத்துக்காக இளம்பருவத்திலேருந்து இந்நாள் வரைக்கும் சிம்பு எந்த அளவுக்கு நீ ஆடியிருக்கிறாய், நீ பாடியிருக்கிறாய், ஓடி ஓடி உழைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அது வரலாறு. அப்படி இருக்க எல்லாத்துக்கும் மேலே நடிகர் சங்கத்துக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மட்டுமே எண்ணி பார்க்க வேண்டும். நடிகர் சங்கம் நமக்கு என்ன செய்தது என்பதை எண்ணி பார்த்து கவலைப்படக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து. இந்த நடிகர் சங்கம் என்பது சாதாரணப்பட்டது அல்ல. மறைந்துவிட்ட கலைவாணர் என்எஸ்கே மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள், நடிகைவேல் எம் ஆர் ராதா போன்ற எண்ணற்ற மேதைகள், எண்ணற்ற தென்னிந்திய கலைஞர்கள் எல்லாம் கட்டி காத்த ஒரு நடிகர் சங்கம். அப்படி பாரம்பரியமிக்க அந்த நடிகர் சங்கத்திலிருந்து சிம்பு நீ போறான், நீ விலகக்கூடாது, உன்னுடைய கருத்தை நீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது ஒரு தந்தை என்ற முறையிலே என்னுடைய கருத்தாகும். இதையும் மீறி உனக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கலாம், உனக்குன்னு சுயமரியாதை உணர்வு இருக்கலாம், அதெல்லாம் நான் மதிக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று,
ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக என்னுடைய மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவன் நான். கடவுளோட அருளால் காலம் என்னை பக்குவப்படுத்தியிருக்க காரணத்தால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வேகத்தை விட விவேகம் மட்டும்தான் வெல்லும். நன்றி, வணக்கம்.